இயக்குனர் கோகுலோட இயக்கத்தில் சிம்புவோட நடிப்பில் உருவாக இருக்க திரைப்படம் தான் கொரோனா குமார். இந்த படத்தை வந்து வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் மூலமாக ஐசரி கணேஷ் தயாரிக்கிறாரு. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக இயக்குனர் சங்கருடைய மகள் அதித்தி சங்கர் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க படக்குழுவினர். ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததோட மட்டும் அப்படியே நிற்கிதுங்க. இன்னும் இந்த படத்தோட ஷூட்டிங்கையே ஸ்டார்ட் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஷூட்டிங் கொஞ்சம் லேட்டான காரணத்தால் இந்த படத்து மேலே ஏகப்பட்ட வதந்தி வந்து பரவிக்கிட்டு இருக்கு. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கொரோனா குமார் படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு, அந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வதந்திகள் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ புதுசாக ஒரு வதந்தி கிளம்பி இருக்கு. அந்த வதந்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்புவுக்கு பதிலாக இந்த படத்தில் நடிகர் ஆர்ஜே பாலாஜியை போட்டு இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வதந்திகள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியலை. எதா இருந்தாலும் படக்குழுவினர் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். சிம்பு வந்து பத்து தலை படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு கொரோனா குமார் ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணலான்னு இருந்தார். ஆனால் அதுக்குள்ளே சிம்புவுடைய தந்தை டிஆருக்கு வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவரோட உடல்நலன் கருதி அவர் கூடையே இருந்து சிம்பு பார்த்துக்கிறாரு. இப்போ அமெரிக்காவில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் டிஆர் கூட தான் சிலம்பரசனும் இருக்கார். அங்கேருந்து திரும்பின உடனே பத்து தலை படத்தோட படப்பிடிப்பில் கலந்துக்க இருக்காரு. அதை முடிச்சுட்டு கொரோனா குமார் படத்தோட ஷூட்டிங்கில் கண்டிப்பாக கலந்துக்குவார்னு நம்பலாம். அந்த படம் ட்ராப்லாம் ஆகலை, ஆர்ஜே பாலாஜியவும் புக் பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சொல்லுவேன், இது வந்து ஒரு வதந்தியாக தான் இருக்கணும்.